நடிகரும் முன்னாள் அரசியல்வாதியுமான நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷ்க்கு நவம்பர் 7ஆம் தேதி அக்ஷயா அப்படிங்கிறவங்க கூட திருமணமாக போகுது. தனுஷ்க்கும் அக்ஷயாக்கும் இந்த வருஷம் ஜூலை 7ஆம் தேதி வீடியோ கால் மூலமா எங்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. தனுஷ் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டதுனால 10 வயசுல இருந்தே இவரால் நடக்க முடியாம போயிருக்கு. அதுக்காக பல சிகிச்சைகள் எடுத்திருக்காரு. நெப்போலியனும் மகனோட மேற் சிகிச்சைக்காகவும் படிப்புக்காகவும் அமெரிக்காலேயே 2014 அரசியலாம் விட்டு குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாரு. அமெரிக்காலேயே ஜீவன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற சாப்ட்வேர் கம்பெனியும் நடத்திட்டு வராரு. தனுஷோட இந்த நோயால அவரால் ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாது. பிளைட்லயும் டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இவங்க எங்கேஜ்மெண்ட் அமெரிக்கால இருந்தபடியே வீடியோ கால் மூலமா நடந்துச்சு. திருநெல்வேலியில நடந்த இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு நெப்போலியன் மற்றும் அவருடைய மனைவி ஜெயசுதா கலந்துகிட்டாங்க. நெப்போலியனோட மருமகள் அக்ஷயா நெருங்கிய உறவினரோட மகள்னு சொல்லப்படுது. தனுஷால பிளைட்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாத காரணத்தினாலதான் தமிழ்நாட்டுல திருமணத்தை நடத்த முடியாம ஜப்பான்ல உள்ள டோக்கியோல நடத்துறாங்க. நவம்பர் 7ஆம் தேதி நடக்க போற இந்த திருமணத்துக்கு இப்பயே கப்பல் மூலமா அமெரிக்கால இருந்து டோக்கியோ ரீச் ஆயிட்டாங்க. இவங்களோட இந்த கப்பல் பயணம் முடிய கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகி இருக்கு. அதோட வீடியோஸ் எல்லாம் கூட நெப்போலியன் ரொம்ப ஹாப்பியா அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிட்டு வராரு. தனுஷ்க்கு திருமணமாக போறதா தகவல் வந்ததுல இருந்தே பலருமே வாழ்த்துக்களை சொன்னாலும் சிலர் ஏன் அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி ஒரு பையனுக்கு கொடுப்பீங்களா, காசு இருக்குன்னு இப்படி பண்றீங்களேன்னு பேச தொடங்கிட்டாங்க. இன்னுமே சிலர் காசுக்காக தான் இந்த பொண்ணு தனுஷ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே மோசமா பேச தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில நெப்போலியனே இப்படி வர விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மகனோட 8 வருஷ கனவு இந்தியால பிறந்தாலும் சூழ்நிலை காரணமா உலகத்துல ஒரு மூலையில இருக்கிற அமெரிக்கால வசிக்கிற நாங்க இன்னொரு முனையில இருக்கிற ஜப்பானுக்கு பயணம் செய்யறதுக்காக 1 வருஷம் பிளான் பண்ணி 6 மாச காலம் செயல்படுத்தி 1 மாசம் டிராவல் பண்ணி உங்க எல்லாரோட வாழ்த்துக்களாலும் ஆசீர்வாதத்தாலையும் தனுஷோட ஆசையை நிறைவேற்றியிருக்கோம்னு நெப்போலியன் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தருணத்துல உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆசைப்படுறேனும் மற்றும் எங்களோட வாழ்க்கைய தப்பா விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு வேண்டுகோளும் வைக்கிறேன்னு சில விஷயங்களை நெப்போலியன் சொல்லியிருக்காரு. நம்மள பெத்தவங்களோட கனவுகளுக்காகவும் நம்மளோட கனவுகளுக்காகவும் நம்ம குழந்தைகளோட கனவுகளுக்காகவும் அவசியம் வாழணும். வாழ்க்கை ஒரு முறைதான், அதை வாழ்ந்துதான் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. மேலும் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது மற்றும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அவையார் மற்றும் கணியன் பூங்குன்றனாரோட பாடல்களை மேற்கோள் காட்டி இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்னும் கொண்டு வரதில்ல, அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் ஒன்னும் கொண்டு போக போறதில்ல. யாரோட மனசையும் புண்படுத்தாதீங்க, குறை சொல்லாதீங்க, உண்மை என்னன்னு தெரியாம கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் விமர்சனம் பண்ணாதீங்க, உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க, பிடிக்கலனா இழிவா பேசாதீங்க, அது ஒரு நாள் உங்களுக்கே திரும்ப வரும், எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லத நினைங்க, வாழுங்க, வாழ விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மேலும் நான் போடுற ஒவ்வொரு போஸ்டும் சினிமால என்னோட நடிப்பையும் நிஜ உலகில் என்னோட வாழ்க்கையும் பார்த்து ரசிக்கிறவங்களுக்கும் எங்களை நேசிக்கிறவங்களுக்கும் எங்களோட அன்பை சுவாசிக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் நன்றி அப்படின்னு இப்படி உண்மை தெரியாம தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. பலருமே நெப்போலியனுக்கு ஆறுதல் சொல்ற விதமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சீக்கிரமே கல்யாணமாக போற தனுஷ் மற்றும் அக்ஷயாக்கு ட்ரெண்டாக் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.